ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிராக்கிள்ஸ் ஆஃப் நேச்சர். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, உலகத்திலேயே உயரமான முருகன் சிலை எங்கே இருக்குது தெரியுங்களா? சேலம் மாவட்டத்தில் இருக்குது, இந்த கோயில் தான் வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வீடியோ கொடுக்கலாம். இந்த கோயில் வந்து சேலம் டு சென்னை பைபாஸில் புத்திரகவுண்டன் பாளையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாழப்பாடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் இருக்கும். அதேமாதிரி ஆத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் இருக்கும். ஸோ இது நியர்பை இருக்கிற ரெண்டு பெரிய சிட்டி இது மட்டும்தான், ஆத்தூர் அண்டு வாழப்பாடி. ஓகேங்களா? இது நியர்பை தான் இந்த டெம்பிள் இருக்குது. அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் சிலை அப்படின்ற பெயர் வந்து பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா, சிங்கப்பூர் முருகனே, சாரி மலேசியா முருகனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140 அடி உயரம் தான். ஆனால் இந்த முருகன் சிலை 145 அடி உயரம். அப்படியே சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். உலகிலேயே உயரமான சிலை. இந்த கோயிலை கட்டினது வந்து முழுக்க முழுக்க அம்மன் டிஆர்ஒய் கம்பியை தான் பயன்படுத்தியிருக்காங்களாமா. ஸோ அதுக்கு அவங்க வந்து இது வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து, அதாவது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம், இந்த கோயிலில் வந்து கீழே வந்து ஒரு சிலை இருக்குது. ஓகேங்களா? கீழே வந்து ஒரு முருகன் சிலை இருக்குது. அதை அப்படியே தத்ரூபமாக கொஞ்சம் கூட மாறாமல் இவ்வளோ பெரிய முருகனை வந்து இந்த பகுதியில் கட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி சேலம் மாவட்டத்திலேயே இந்த முருகன் சிலை அப்படின்னா, முருகன் சிலை அப்படின்னாவே முதல் முதல்ல வர்றது இந்த கோயிலுடைய ஞாபகம் தான் மக்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு நியர்பை இங்கே இருக்கீங்க அப்படின்னா, அப்கமிங் 6th ஏப்ரல் 6th அன்றைக்கி வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்சால் 6ஆம் தேதி வந்து நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த சிலை எப்படி இருக்கோ இதே அமைப்பில் தான் அந்த மேலே இருக்கிற சிலையும் வந்து கட்டி எழுப்பியிருக்காங்க. சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது தூரமாக இருந்து பார்க்குறது உங்களுக்கு சிறிதாக தெரிஞ்சாலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துமலை அப்படின்னு அழைக்கப்படுது. முத்துமலைக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமான முருகன் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இதை வந்து முத்துமலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது வந்து சைடில் மேலே முருகனுடைய, அதாவது முகத்துக்கிட்டேயே நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு லிஃப்ட்டு வசதி இருக்குது, சைடில் வந்து லிஃப்ட்டு கட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் அங்கே தங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மேன்சன்ஸ்லாம் கட்டிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த ஏரியா வந்து செம்ம பாப்புலர் ஆக போகுது. அதே சமயம் மலேசியாவில் இருக்கிற முருகன் சிலையை விட இது பெருசாக கட்டணும் அப்படின்ற எய்மிலேயே வந்து கட்டியிருக்காங்க போல். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.